சரி ஓகே. ஸோ ப்ரீவியஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படியா ஆர்எஸ்வி ஃபோர் நான் ஓட்டிட்டு என்னோட இம்ப்ரெஷன் வந்துட்டு பார்த்தா ஒரு சின்ன ஒரு ரிவ்யூவாக தான் கொடுத்துருப்பேன். இப்போ வந்துட்டு பார்த்தா ஓனர்ஷிப் ரிவ்யூ, ஏன்னா இந்த மாதிரி பைக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தா ஹேண்டில் பண்ணுறது ஈஸி இல்லை, அதே நேரத்தில் மெயின்டைன் பண்ணுறதும் வந்துட்டு பார்த்தா லிவிங் வித் இட் அது வந்துட்டு அந்த மாதிரி டேர்மெல்லாம் வந்துட்டு பார்த்தா ஈஸி இல்லை. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓனர் நம்ம கூட இருக்கார், வேறு யாரும் கிடையாது, விஆர்எஸ்பிடி விஜய் ப்ரோவோட ஃப்ரெண்டு பாலா ப்ரோ தான். ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஸோ ஆர்எஸ்வி ஃபோர் சூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன? என்னோடய எனக்கு எப்பவுமே ஃபேவரட் பைக் வந்து R1 தான். ஓகே. பட் அதை ஓட்டியாச்சு, GSXR ஓட்டியாச்சு. ஓகே. சரி அதுக்கப்புறம் ஏதாவது கிரியேட் பண்ணி தானே ஆகணும், அதுங்காட்டி தான் சரி ஆர்எஸ்வி ஃபோர் எடுத்தேன். பட் இதே எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச பைக் ஆர்எஸ்வி ஃபோர் இது. ஓகே ஓகே ஓகே. ஆமாங்க. ஆர்எஸ்வி ஃபோர் நீங்கள் முதல் தடவை ஹேண்டில் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? ஹேண்ட்லிங் பண்ணும்போது எல்லா பைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு R1 GSXR ஒவ்வொரு பைக் ஒவ்வொரு மாதிரி, பட் இதோட ஹேண்ட்லிங் வந்து செமையாக இருக்குது. ஓகே ஓகே. பிரேக்கிங் கண்ட்ரோலு, ஓகே, ஹேண்ட்லிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தா அந்த ஷார்ப்னஸ் வந்துட்டு பார்த்தா லைட்டாக டச் பண்ணதுக்கே வந்து பார்த்தா அவ்வளோ நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சு. ஸோ ஹை ஸ்பீட் லுக்கிங்லேயும் சரி, ஹேண்ட்லிங்கும் சரி, கண்ட்ரோலும் சரி, ஓகே, பிரேக்கிங்லேயும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே, வேறு லெவலில் இருக்கும். சரி ஓகே. இந்த வண்டியோட ப்ளஸ் நீங்கள் எந்த என்ன சொல்லுவீங்க? இந்த வண்டியோட ப்ளஸ்ஸுனால் வந்து பவர் தான். ஓகே, ஃபுல் பவர் தான் அது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆமாம். அந்த மோடில் வந்து இந்த மாதிரி ட்ராக் மோடில் வந்து இப்போ ஃபஸ்ட் கியருக்கு இவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு முதல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதோட ப்ளஸ் அதுதான், கண்ட்ரோல் மெயின், பிரேக்கிங் மெயின். ஓகே ஓகே ஓகே. இதோட மெயின் வந்து இந்த பைக்கோட இது வந்து கண்ட்ரோல் தான். ஸோ பவரே கண்ட்ரோலு. ஓகே, ரெண்டுமே ஹேண்டில் பண்ணும்போது எப்படி நல்லா வாட்டமாக இருந்துச்சுல்ல? நல்லா ஃப்ளெக்சிபிளாக, நல்லா ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்குது. ஓகே ஓகே. அதை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், ரெம்போ பிரேக்கிங்கு. நானும் உங்களுக்கே தெரியும், நான் ஓட்டினேன் இப்போ தான், அதான் தெரிஞ்சுது உங்களுக்கே தெரியும். அதான். ஸோ ஹை ஸ்பீடில் ஓட்டும்போது வந்து பார்த்தா நல்ல ஸ்டேபிளாக இருக்கும், ஷார்ப்பாகவும் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. இந்த வண்டியில் ஏதாச்சும் உங்களுக்கு மைனஸாக ஃபீல் ஆச்சு? உங்களுக்கு மைனஸாக ஃபீல் ஆகிறது வந்து ரொம்ப அக்ரெசிவ். ஓகே, அது ஒன்று தான். ஆமாம், நான் உட்காரும்போதே வந்துட்டு பார்த்தா ஹேண்டில் பண்ணுறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி முதல்ல உட்காரும்போது. ஆனால் R1 GSXR 1000 விட வந்து இது ரொம்ப அக்ரெசிவ். ஓகே, ஆக்சுவலி டுக்காட்டி விடவே இது ரொம்ப அக்ரெசிவ். இது ஓகே ஓகே, ஃபுல்லாக ட்ராக் பைக்கு தானே. ஆமாம், பட் அந்த பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, மெயின்டெனன்ஸ் சார், வண்டி சர்வீஸ் விட்றது அந்த மாதிரி விஷயத்துலலாம் எப்படி? ஜென்ரல் சர்வீஸ் ஒரு 30-35 வரும். 35 வரும். ஆ, ஜென்ரலாக ஒரு ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, இன்ஜின் ஆயிலு, கூலண்டு, இது எல்லாமே ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே வந்து ஒரு 30-35 வரும். ஓகே, நீங்கள் டயரு, ஃப்ரண்ட் டயர், பேக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாற்றினீங்கன்னா செட்டு 40,000 வரும். ஓகே ஓகே ஓகே. நான் இப்போ ஆக்சுவலி இப்போ தான் மாற்றினேன். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பிரிக்ஸ்டோன் போட்டிருக்கேன். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேர்த்து 40,000 வந்தது. ஓகே, மற்றபடி நீங்கள் ஜென்ரலாக சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 30-35 வரும். ஓகே ஓகே. சூப்பர் பைக் வாங்குறவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீலர்ஷிப் நெட்ஒர்க், ஆஃப்டர் சேல்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்றிலையா இது வந்து பார்த்தீங்கன்னா SR160 அந்த மாதிரி ஸ்கூட்டருக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. சூப்பர் பைக்கு இது யூசர்ஸுக்கு வந்து பார்த்தா நல்லாவே தெரியும், பட் டீலர்ஷிப் வந்துட்டு பார்த்தா அவ்வளோ அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் வருத்தப்படுறாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி அந்த இதெல்லாம்? இல்லை, எனக்குமே வருத்தம் தான். ஏன்னா வந்துட்டு ஒரு பைக் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு சர்வீஸு, ஷோ மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து சர்வீஸ் சென்டர் இருக்கணும், ஷோரூம் இருக்கணும். ஓகே, இப்போ இப்போ பைக் நம்ம போய் வேறு, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸே யாராவது போய் எடுக்கிறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு, வேறு யாராவது ஆப்பிளாக வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷோரூம் வேணும், அதுக்கு ஒரு சர்வீஸ் வேணும், ஸ்பேர்ஸ் கிடைக்கணும், எல்லாமே அவைலபிளாக இருந்தால் தான் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ளெக்சிபிளாக இது பண்ண முடியும். ஓகே, பட் அதுவுமே இல்லாத எனக்கு வருத்தம் தான், வேறு ஒன்றும் இல்லை. பட்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட இதை நான் வைக்கிறேன் நான். ஓகே ஓகே. இன்னொரு விஷயம், மைலேஜை பற்றி நீங்கள் என்ன சொன்னால், எவ்வளோ மைலேஜ் சூப்பர் பைக்கை பொறுத்தவரை நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு வேளை சொல்ல நான் சொல்லணும்னா சும்மா தோறையமாக குத்து மதிப்பாக ஒரு நம்பர் சொல்லணும்னா எவ்வளோ நான் வரும் சும்மா? ஒரு லிட்டருக்கு பேர் லிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு 97 தான் அடிக்கிறேன் நான். ஓகே ஓகே. உங்களுக்கு 4-5 அந்த மினிமம் அவ்வளோதான் கிடைக்கும். ஓகே, 4-5 தான் கிடைக்கும். ஓகே, லிட்டருக்கு. ஓகே, வண்டி ஃபுல் டேங்க் அடிக்கிறதா இருந்தால் எவ்வளோ ரேட் ஆகும் பெட்ரோலு? இப்போது டேங்க் ஃபுல் பண்ணணும் அப்படின்னா இப்போ நார்மல் பெட்ரோல் அடிக்கக்கூடாது இதுக்கு. ஓகே ஓகே. ஸ்பீட் பெட்ரோல் தான், ஸ்பீடு 97 அடிச்சிங்கன்னா பேர் லிட்டரு 160 ரூபா. ஓகே, அப்போ கால்குலேஷன் போட்டுக்கோங்க. 21 லிட்டரு, 21 லிட்டரு எப்படி ஒரு 2000 இல்லை 3000 ரூபா? 3000 சம்திங் வரும். ஓகே ஓகே ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் ஓனர் வந்துட்டு பார்த்தா சம்மான் ஸ்பெஷலுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம், நான் இது வந்து ஆக்சுவலி நான் வந்து மும்பையிலிருந்து வாங்கினேன். ஓகே, ஓனர் வந்து பிரபாஸோட பைக் இது. அப்படியா? ஆ, எஸ். யார் நம்ம இவர? பாகுபலியில் நடிச்ச பிரபாஸோட பைக் இது. அந்த மனுஷனோட வண்டியா இது? அவங்களோட வண்டி தான், 300 தான் ஓடி இருந்துச்சு. ஓகே ஓகே. அப்புறம் வந்து நான் சரி பேசி எனக்கு கான்டாக்ட் இருக்கு. ஓகே, நான் என்னோட மூலமா, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கான்டாக்ட் மூலமா எடுத்தேன் நான். ஓகே 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 ஓகே, ரொம்ப சந்தோஷம். இது ஓவராலா ஏப்ரல் RSV4 பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது, இத பத்தி சொல்லணும் அப்படினா ரொம்ப நல்ல பைக்கு. ஓகே, யாராவது எடுக்கிறதுனால எடுக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ RSV4 எல்லாத்துக்குமே தெரியும்,
பட் என்னோட சஜஷன் வந்து பெஸ்ட் பைக்கு ரொம்ப வெரி குட் பைக். ஓகே ஓகே ஓகே. இப்போ புது மாடல் வச்சு கம்பேர் பண்ணும்போது இதை ஓட்டிட்டு உங்களுக்கு மொத்தமாக வண்டியோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கோச்சுல. இப்போ புது மாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டுமே இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது ஆக்சுவலி அது 230 BHP, இது 217 BHP, 217 இது, அது 230. இது வந்து APRC ஃபேக்டரி எடிஷன். இது வந்து 40 வேர்ல்டில் வந்து சாம்பியன்ஷிப் அடித்த பைக் இது. ஓகே ஓகே ஓகே. அதுங்காட்டி வந்து எனக்கு என்னமோ இதுதான் எனக்கு என்னதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சோம் நம்புறேன். அடுத்த வீடியோல பாக்கலாம். அவ்வளோதான் ப்ரோ, முடிஞ்சிச்சு.